தமிழகத்தில் தற்போது வரை 45 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பின்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசுகையில் டாஸ்மாக் பார் டெண்டரில் 1778 பேர் நேரில் விண்ணப்பம் பெற்றுள்ளனர். டெண்டர் அறிவிப்பு வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டு அனைவருக்கும் விண்ணப்பம் விநியோகிக்கப்பட்டுள்ளது. இதனால் டெண்டரில் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது. மேலும் டாஸ்மாக் டெண்டர் தொடர்பாக தனி நபர்கள் அவர்களுக்குள்ளாகவே பேசி தவறான முறையில் கருத்தை வெளியிடுகின்றனர் என்றும், தொடர்ந்து கடந்த ஓராண்டில் பொதுமக்களின் கோரிக்கை அடிப்படையில் 45 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளது என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். சார், ஏற்கனவே விடப்பட்ட 30 டிஸ்ட்ரிக்ட் நம்ம டெண்டர் விட்டுருந்தோம். எந்தெந்த கடைகளுக்கு வந்து அந்த டெண்டர் எடுத்தாங்களோ மீதி எடுக்காத கடைகளுக்கு இப்போ டெண்டர் திரும்ப போட்டாச்சு. டெண்டர் விடாத 8 டிஸ்ட்ரிக்டில் இப்போ திரும்ப இப்போ டெண்டர் போட்டாச்சு. இப்போ இதில் ஏதாவது கடைகள் விடுபட்டு இருந்தா, டெண்டர் போட முடியாமல் அல்லது வந்து இப்போ என்ஓசி இல்லாமல் இருந்தால் திரும்ப மறு டெண்டர் தான் வரும். இது ஒரே டெண்டரில் முடிவாகாது. சில இடங்களில் என்ஓசி கிடைக்காமல் இருக்கலாம், சில இடங்களில் வந்து எடுத்துகிட்டு அவங்க நடத்த முடியாமல் இருக்கலாம். இது போல் சூழல் இருக்கும்போது அது திரும்ப மறு டெண்டர் வரும். இது தொடர் நடவடிக்கை தான்.